எண்ணாகமும் 9:17 வாசிக்கலாமா? மேகம் கூடாரத்தில் இருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். ஆமேன். மேகம் கூடாரத்தின் மேல் தங்கி இருக்கும் பொழுது, 17 பார்த்தீங்களா, மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவாங்க. நம்முடைய ஒவ்வொருவருடைய கூடாரத்தின் மேலும் கர்த்தருடைய வழிநடத்தல் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ரெபேக்காளுக்கு மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வழி நடத்துவார். அந்த மேகத்தையே பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார். மேகம் தங்கிருச்சுன்னா இங்கேயே இருந்துருவோம். ஆமேன். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில், அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழியில் என்னை நடத்துவீராக. ஆண்டவர் நடத்துவார். ஆமேன். எந்த பாதையில் நடத்துவார்? செவ்வையான பாதையில் நடத்துவார். ஆமேன். 107 சங்கீதத்தில் கூட அருமையான ஒரு வசனம் உண்டு. 7 அவர்கள் தாபரிக்கும் ஊருக்கு போக அவர்களை செவ்வையான வழியில் நடத்தினார். ஆமேன். தாபரிக்கும் ஊருக்கு போக, அதாவது அவர்கள் செட்டில் பண்ணுவதற்கு, அவங்கள செட்டில் ஆவதற்கான இடத்துக்கு கர்த்தர் அழகாய் கொண்டு போவார். ஆமேன். நீங்கள் எங்கே போகணும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் எங்கே ஆகணும், அந்த இடத்துக்கு நேராக ஆண்டவர் உங்களை செவ்வையான வழியில் நடத்துவார். அன்னைக்கு ரெபேக்காவை நடத்தினாரே, அதே ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளை நடத்த மாட்டாரா? உங்களுடைய குடும்பத்தை நடத்த மாட்டாரா? ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, அப்பா எனக்கென்று வைத்திருக்கிற, என் பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு நேராக, அந்த தேவ திட்டத்துக்கு நேராக, அந்த தேவ சித்தத்துக்கு நேராக என்னை நடத்த என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அப்பா நீங்கள் நடத்துங்க, நீங்கள் நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.